அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி திருநாளில் நல்லெண்ணெயில் குளியல் செய்து இதயத்தில் விளக்கேற்றி பலகாரங்கள் செய்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்வோம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு வாரமாக நல்ல மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பில்லூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியான நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்வதால் பவானி ஆற்றுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பவானி ஆற்றின் குறுக்கே வெள்ளிப்பாளையம் என்ற இடத்தில் நீர்மின் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரித்த நிலையில் ஷட்டர் பழுதானதால் அதனை திறக்க முடியவில்லை. இதனால் உபரி நீர் ஆற்றின் கரையை ஒட்டிய குடியிருப்பு பகுதியில் தேங்கத் தொடங்கியது. இதனால் ரங்கராயனோடை, சுப்பிரமணியர் கோயில், சந்தனக்கடை பகுதிகளில் 50 மேற்பட்ட வீடுகளில் நீர் புகுந்தது. திடீரென அதிகாலையில் வீடுகளுக்குள் நீர் புகுந்ததால் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் செய்வதறியாது வீட்டை விட்டு வெளியே ஓடிவந்தனர். வருவாய்த்துறையினர் வந்து பார்த்து மக்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்தனர். நீர் புகுந்த பகுதிகளையும் ஓபன் ஆகாத ஷட்டரையும் மேட்டுப்பாளையம் எம்எல்ஏ செல்வராஜ் நேரில் சென்று ஆய்வு செய்தார். வருவாய்த்துறையினர், மின்வாரியத்தினர் இணைந்து வெகுநேரம் போராடி ஷட்டரை சிறிது திறந்தனர். நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அடிக்கடி இதுபோன்ற பிரச்சினையை சந்திப்பதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமெனவும் மக்கள் வலியுறுத்தினா்.